Hi friends, welcome back to Banu Diaries. இனிக்கி வீடியோல நான் கூட வந்துட்டு ஷேர் பண்ண போறது பெட் அவைலபிலிட்டி. சோ கோவிட் பெட்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு இன்னொரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணனும்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தேன். பட் நான் இந்த வீடியோக்காக வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது எனக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு நான் வேற வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி பிளான் பண்ண போது எனக்கு ஆல்மோஸ்ட் மூணு பேர் கிட்ட வந்துட்டு எனக்கு பெட்ஸ் அவைலபிள் பத்தி கேட்டு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சோ நான் அனுப்பிட்டேன், என்ன எங்க எங்க எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி வந்துட்டு சரி ஒரு வீடியோவும் பண்ணி போட்டுலாம். சோ இனிமே ஃபியூச்சர்ல பாக்குறவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பெட்ஸ் வந்துட்டு எல்லாருமே கோவிட் செகண்ட் வேவ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா பரவிட்டு இருக்கு. அதனால பெட்ஸ் அவைலபிலிட்டி வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்ல. சோ அதை கிடைக்காம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம ஆக்சிஜனுக்காக வெளியில ட்ரை பண்ணா கூட வந்துட்டு நம்மளுக்கு கூகுள்ல இருக்கிற போன் நம்பர்ஸ் வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ நம்ம ஃப்ரீக்வெண்டா கால் பண்ணா கூட கால்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரியான நேரத்துல வந்துட்டு உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டால வந்துட்டு @KRPIORGன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அவங்க வந்துட்டு டே டு டே பெட்ஸ் அவைலபிலிட்டி பற்றி எல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்குமே அவங்க போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, சென்னை அரௌண்டில் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ரைட் நோ எங்கே பெட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் லிஸ்ட்டு. ஸோ அது வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ரைட் நோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜோதி ஹாஸ்பிட்டல் ஓல்டு வாஷர்மேன் பெட்டில் வந்துட்டு பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இது வந்துட்டு நான் ஆக்சிஜன் பெட்ஸ் தான். ஸோ அது மட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஜோதி ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சிடி ஹாஸ்பிட்டல் தண்டையார்பேட். இங்க வந்துட்டு உங்களுக்கு 5 ஆக்சிஜன் பெட்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்துட்டு தேர்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அன்னை ஹாஸ்பிட்டல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்னை ஹாஸ்பிட்டல் விருங்கம்பாக்கம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட ஆக்சிஜன் பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்துட்டு ஃபோர்த் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அண்ணா நகர் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு கேஎம்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அட்மிஷன் வாங்க முடியும். ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு ஆள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டால் கூட அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே கிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாகவே கேஎம்சிக்கு போயிடுங்க. ஸோ அங்கே உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு உங்களுக்கு பெட்ஸ் கிடைக்கும். பட் இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்பி ஹாஸ்பிட்டல் ஆடம்பாக்கம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் பெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ஏஜ் வந்துட்டு 60 பிலோ இருக்கணும். ஸோ 60 மேலே இருக்கவங்க வந்துட்டு அங்கே போக தேவையில்லை. ஸோ அவங்க வந்துட்டு 60 கீழே இருந்தால் மட்டும்தான் அட்மிஷன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு உங்களுக்கு 80-90 லெவலில் தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் சிடி ஸ்கோர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு 15 பிலோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆள் இந்த கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எஸ்பி ஹாஸ்பிட்டல் ஆடம்பாக்கத்துக்கு போகலாம். பட் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே உங்களுடைய கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட், பாசிட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட், அப்புறம் உங்கள் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவைலபிளாக இருக்கிற பெட்ஸ் அவைலபிலிட்டி பற்றி தான், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். பட் மேபி வந்துட்டு இதை நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைமில் கூட சேஞ்சஸ் ஏதாச்சும் நடக்கலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பெட்ஸ் அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு அவங்க என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் கேட்கலாம். நான் எதார்த்தமாக அந்த பேஜை பார்த்தேன் இன்ஸ்டா பேஜில். பட் பார்த்ததில் வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும் அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக கேட்டவங்களுக்குமே கூட நான் சொன்னது அதுதான். பட் வந்துட்டு எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. ஸோ நான் இந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் இதனால் வந்துட்டு பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு @KRPIORG அப்படின்னு சொல்லி தான் உங்கள் இன்ஸ்டா பேஜு. ஸோ அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னொரு நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்துலேருந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அவங்க பெட்ஸ் அவைலபிலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே போய் நின்றா கூட வந்துட்டு கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். ஸோ நான் அதை பற்றி எதுவும் சொல்ல வரல. பட் நீங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு சீரியஸாக இருக்க எங்கேயுமே பெட்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் புக் பண்ணிவிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால அட்லீஸ்ட் நீங்கள் ஆம்புலன்ஸில் வந்துட்டு
ஆக்சிஜன் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு 2 3 ஹவர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு உள்ள வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க டிஸ்சார்ஜ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு பெட்ஸ் அவைலபிலிட்டியா இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே சமயத்துல ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுக்குறாங்க. ஃபுட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி நீட்லி பேக்கடு ஃபுட் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம வந்துட்டு நிறைய டெத் கேசஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம வீட்லேயே வந்துட்டு பெட்ஸ் அவைலபிளா இல்லை அப்படின்னு சொல்லி வீட்லேயே இருக்கிறத விட இது வந்துட்டு ஒரு நீங்க முடிஞ்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிறது விட வந்துட்டு நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஆம்புலன்ஸ் ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் நிந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்ல கண்டிப்பா கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எங்குமே பெட்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா பண்ணி பார்க்கலாம். நான் இது வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து மட்டும்தான் சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மேபி வந்து நான் இப்போ சொன்னது வந்து சென்னை அரௌண்ட் தான் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே. கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு கர்நாடகாவில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு அதே மாதிரி நிறைய பிளேசஸ்ல வந்துட்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்துட்டு பெட் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் எனக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்துதான் இந்த கோவிட்ல இருந்து நம்ம வெளியில வர முடியும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. யாருக்காச்சும் எந்த அவசியம் இருந்தாலுமே கண்டிப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி யார் எங்க போறதா இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிட்டு போங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு வெளியில போறதை வந்துட்டு தடுக்கிற வழிய பாருங்க. ஏன்னா வந்துட்டு அவசியம் இல்லாத இதுக்கு வந்துட்டு வெளியில போறது வந்துட்டு உண்மையிலேயே நம்மளுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனா மத்தவங்களுக்கு பரவும், அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்மளுக்கு பரவும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளியில போகாம இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி உண்மையிலேயே எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாமே ஒன்னா இருந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஃபைட் பண்ணணும். கண்டிப்பா வந்துட்டு இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பானு டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் பானு டைரிஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.